சிவில் மற்றும் மெக்கானிக்கல் பாடப்பிரிவுகள் தமிழ் வழியில் இருந்தது நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டது. அரசுக்கு தெரியாமல் வந்த அறிவிப்பு என கூறியுள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, இருமொழி கொள்கை குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை நேருக்கு நேராக விவாதிக்க தயாரா என சவால் விடுத்துள்ளார். உறுப்பு கல்லூரிகளில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் அந்த இரண்டு கோர்ஸ்களிலேயும் தமிழ் ஆங்கிலம் வகுப்புகளை மாணவர்கள் சேர்க்கையின்மையால் மூடுகிறோம் என்று 2 நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகம் அறிக்கை விட்டிருந்தது. அது குறித்து தமிழக அரசின் உயர்கல்வி செயலாளருக்கோ அல்லது அமைச்சராக இருக்கிற எனக்கோ எந்த அறிவிப்பும் இல்லாமல் எந்த செய்தியும் சொல்லாமல் அவர்களாக எடுத்த முடிவு. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இதை அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு மிகவும் மோசமானது என்று சொல்லி நான் உடன் சொன்ன உடனேயே அவர் மீண்டும் அதை திரும்ப பெற்று நேற்றைக்கு அவரும் அறிக்கை விடுத்திருக்கிறார். இனிமேல் இந்த மாதிரி வராது, தமிழ் வழியிலே நடக்கும் என்றும் அவரும் அறிவித்திருக்கிறார். நம்முடைய இருமொழிக் கொள்கைக்கு எதிராக 3 மொழிக் கொள்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருப்பது புதிய இது. அது அண்ணாமலை வரவேற்கிறாரா? அதுக்கு முதல்ல அண்ணாமலையை பதில் சொல்ல சொல்லுங்கள். நேருக்கு நேராக கூட வாங்க வர சொல்லுங்கள், விவாதிக்கலாம். நான் தயாராக இருக்கேன்.